இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சிஸ்டம் ஆர் பிசி லேப்டாப் எதுவா இருந்தாலும் அதோட கிராபிக்ஸ் கார்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்டேட் பண்றது அப்படின்னு பாக்கலாம். இனிச்சுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிராபிக் கார்டை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி கிராபிக் கார்டை வந்து அப்டேட் பண்றதுனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலில் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் கார்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ஹை டெஃபினிஷன் கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் வந்துட்டு ஹை கிளாரிட்டியில் ஹை ரெசல்யூஷன் ரிசொலூஷனில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து இந்த இன்டெல் கோர் ப்ராசஸரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹை டெஃபினிஷன் கேம் வந்து ப்ளே ஆகும். நீங்கள் இன்டெல் கோர் ப்ராசஸரை வந்து அப்டேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய சைஸ் கேம்லாம் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டக் ஆகாமல், அது மட்டும் இல்லாமல் அதோட வீடியோ கிளாரிட்டி வந்து ஹெச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட இன்டெல் கோரை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். இவன் நீங்கள் இப்படி வந்து உங்களோட இன்டெல் கோரை வந்து அப்டேட் பண்ணுறதுனால கேமிங்கோட ஸ்பீடும் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் கேம் வந்து உங்களோட சிஸ்டத்தில் சப்போர்ட் ஆகும்னா அதுக்கு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படி அப்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டுக்கான அப்டேட்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து அடிஷ்னலாக உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் ஆகும். இப்படி அப்டேட்ஸ் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிஸ்பிளே மற்றும் உங்களோட டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் ரிசொலூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையராகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். கேம் வந்துட்டு ஹை டெஃபினிஷன் கேமை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேம் சப்போர்ட் ஆகலை, ஹேங்க் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் கார்டை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமும் வந்து அக்கர் ஆகும். நீங்கள் வந்து இந்த உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை அப்டேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டை வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரிசொலூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் தி அப்பியர் ஆஃப் யுவர் டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு விதமான டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் டிரைவர் அப்படிங்கிற ரெண்டாவது டைட்டிலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவர் டீடைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் டிரைவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அப்டேட்ஸ், இன்னொன்று ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் டிரைவ் சாஃப்ட்வேர் அப்படின்றது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட சிஸ்டத்தை வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்லி ஃபார் அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட பிசி வந்து சர்ச் பண்ணும் உங்களோட சிஸ்டத்துக்கு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டுக்கான அப்டேட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குதா அப்படின்னு சொல்லி வந்து சர்ச் பண்ணும். அப்படி வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக ஈஸியாக டவுன்லோட் ஆகி உங்களோட பிசி இல்லை லேப்டாப் வந்து அப்டேட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். உங்களோட கேம் மற்றும் உங்களோட டிஸ்பிளே ரிசொலூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசொலூஷன் ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா பேஜினே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டத்தை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி ஒரு டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.